Welcome to my channel, Mugulu's Rangoli series. Hi, vanakkam. Inniki oru traditional geometrical kolam paakalam. Adhu enna traditional geometrical kolam? Eppovume vandu pudusa pudusa color color ah pottu namba vandu palagittu irukkom ipa. Color edhum illama வெள்ளை மாவில் அழகான சாணி தெளித்த அந்த வாசலில் கோலம் இப்படி தான் போடுவாங்க. அப்போல்லாம் அது இது வந்து பழைய காலத்துலேருந்து போட்டுட்ருக்கிற ஒரு கோலம். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸில் தான் இது வரும். இந்த மாதிரி கோலங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தெருவில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பிளெயின் ஒயிட் கலர் தான், எந்த கலருமே இல்லை. நீங்கள் கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், பட் கலர் இல்லாமல் போட்டாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க எப்படி போடலாம், எப்படி எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து 15 புள்ளி 3 வருஷம் 3 அலை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். 15 புள்ளி 3 வருஷம் 3 நிறுத்தணும். அப்படி நிறுத்தினீங்கன்னா நேராக முடிஞ்ச வரைக்கும் இந்த டாட்ஸ் வைங்க. நானே ஓரளவு தான் நேரில் இருக்குது. நல்லாவே நேராக அழகாக அந்த டாட் வைக்கிறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நேராக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குளம் ரொம்ப அழகாக வரும். நேராக வைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த கோலம் நல்லா வராது. ஏன்னா ஜியோமெட்ரிக்கல் ஷேப்னாலே அப்படி தான், நம்ம வந்து புள்ளி வைக்கிறத பொறுத்து தான் கோலம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ புள்ளியை அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கோலத்தை போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், 3 புள்ளிக்கு ஒரு லைன் வரும், அதுக்கப்புறம் ஒரு எல் ஷேப் வரும், அப்புறம் 3 புள்ளிக்கு ஒரு லைன் வரும், அப்புறம் ஒரு எல் ஷேப் வரும். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டிங்கன்னா, இது வந்து வெறும் 15 புள்ளியில் மட்டும் இல்லைங்க, 25 புள்ளியில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவ்வளோ பெருசுக்கு போட்டு போடுற அளவுக்கு யார் வீட்லேயும் இடம் இருக்கிறதில்ல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது 25 புள்ளியில் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 15 புள்ளியில் வந்து நான் சின்ன ஸ்பேஸ் தான் இப்போலாம் இருக்குங்கிறதுனாலையும் இந்த கேமராக்குள்ளே 15 புள்ளியில் போட்டு காமிச்சிருக்கேன். 25 புள்ளி போட்டிங்கன்னா நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா 5 வரும், இதில் வந்து 3 தான் வரும், அதில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வரும். அந்த 25 புள்ளி வச்சு போட்டு இந்த பெரிய கோலத்தர வாசல் இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். சில இடத்துல டவுன்லேயுமே பெரிய இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்ல இல்லைனா பெரிய ஹால் அந்த மாதிரி இடத்துல போட்டாக்கா இந்த மாதிரி 25 புள்ளி வச்சு இந்த கோலத்தை போட்டு பார்க்கலாம். ஒரு 10 புள்ளியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாவே வரும். எவ்வளோ பெருசு வேணாலும் இதை போட முடியும். சின்னதாக போடுறதுன்னு பார்த்தா 5 புள்ளி 3 வருஷம் 3 ஒரே ஒரு இது மட்டும் வரும், இந்த ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் மட்டும் வரும். நடுப்புற பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்கும். மற்றபடி இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸில் தான் இது வரும். ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கலர் பண்ணலாம், பார்டர் கட்டலாம். பார்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து காவி கிலோ கூட போடலாம். அப்படிலாம் போட்டாக்கா இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு கலரும், இந்த 4 பக்கமும் வருதில்ல ட்ரையாங்கிள்ஸ், நடுப்புற இருக்கிற ஃப்ளவருக்கு ஒரு கலர், 4 பக்கம் வர ட்ரையாங்கிளுக்கு ஒரு கலர் போட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கலர் போடுறவங்க இது ப்ளெயினாக போடுறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் கலரை விட. ஆனால் கலரும் போட்டாக்கா அழகாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே எல்லாத்துலேயுமே கலர் போட்டு 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 நம்ம போடுறோம். இதை இப்படியே போட்டு எந்த டிசைன் இல்லாமல் இந்த கோலத்தோட புள்ளியிலேயே எப்படி போடுறோமோ இதே மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கோலத்தை கண்டிப்பாக போட்டு பாருங்கள், எல்லோரும் போட்டு பாருங்கள். அப்போ தான் இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும். வாசலில் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ பெருசு வேணாலும் இதை போட முடியும். இப்போ வந்து இந்த கோலத்தில் வந்து 2 டிசைன்ஸ், ஸ்வஸ்திக் டிசைன் ஒன்று வருது பாருங்கள். அதுவுமே எல்லாமே லைன்ஸ் தான், கம்ப்ளீட்டாக குட்டி குட்டி லைன், குட்டி குட்டி லைன் தான். அந்த மாதிரி போட்டு ஆனால் ஸ்ட்ரைட்டாக புள்ளி வச்சு, மறுபடியும் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக புள்ளி வச்சு போட்டால் மட்டும்தான் இந்த கோலம் அழகாக வரும். இல்லைனா கண்டிப்பாக வரவே வராது. ஸ்ட்ரைட்டாக புள்ளி வைக்க வராதவங்களுக்கு இந்த கோலம் போடாதீங்க, வேறு கோலத்தை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 புள்ளியில் ட்ரை பண்ணி போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா தானாகவே வராதவங்களுக்கும் வந்துடும். 5 புள்ளி 3 வருஷம் 3 எடுத்திங்களா அந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும் வரும். அதே மாதிரி 25 புள்ளி வச்சு இதே மாதிரி 3 வருஷம் வச்சு போட்டிங்கன்னா 5 5 3 அப்படி வரும். அதனால் அந்த மாதிரியும் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ இதோடு நிறுத்த போகிறதில்ல, கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு குட்டி பார்டர் போடணும், அப்போ தான் இந்த கோலம் வந்து எடுப்பாக இருக்கும். இப்படியே ஒட்டி விடவும் விடலாம், ஆனால் இதை விட இன்னும் அழகாக இருந்தால் பாருங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக தான் இருக்கணும், ரொம்ப அகலமாக இந்த பார்டர் போடக்கூடாது. இந்த மாதிரி 1 இன்ச்
சைஸில் போட்டால் தான் அந்த ஒரு இன்ச் கேப்பில் மட்டும்தான் இந்த பார்டர் போடணும். அழகாக குட்டி பார்டர், அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அழகாக எல் ஷேப் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இது முடித்ததுக்கப்புறம் இப்படியும் விடலாம், அப்படி இல்லைனா அந்த பார்டரில் மட்டும் கலர் பண்ணுங்க. நான் இப்போ கலர்லாம் பண்ணல. இந்த காவின்னு சொல்லுவாங்க, செங்கல் வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த கல்லை இடித்து நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டில் இருக்கும் அந்த காவி கலர், அதை இந்த ஓரத்தில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்கும். கலர் அது மட்டும்தான் போடணும், நடுப்பரெல்லாம் போடாமல் இந்த காவி பார்டர் மட்டும் போட்டிங்கனாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா இப்படியே ப்ளைனாக ஒயிட்லேயே விட்டாக்கா ஒயிட் கலரும் ரொம்ப அழகாக வரும். இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லா வியூஸ்லேயும் இந்த கோலம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மெதுவாகவே காட்டுறேன், எவ்வளோ அழகாக எல்லா வியூஸ்லேயுமே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த குட்டி பார்டரில் அழகாக காவி போட்டால் இன்னும் நல்லா வரும். இன்றைக்கி மார்கழி மாதத்தில் இந்த கோலம் ரொம்ப கிராமப்புறங்களை ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.